அன்பார்ந்த வீத்ரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 1.38 வெர்ஷனில் வீடியோ ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்குது. ஸோ நல்லபடியாக வந்து இந்த புறச்சூழல் சார்ந்த பிரச்சனையை நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கிறோம். ஸோ லைட்லேயுமே இப்போ வந்து ஸ்மூத்தாக வீடியோ ஓடக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் வேலை போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து நம்ம சந்தித்த ஒரு சில அந்த புறச்சூழல் சார்ந்த அந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து மக்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம். நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்க முயற்சி பண்ணி இந்த டெக்னிக்கல் இரண்டால் பார்க்க முடியலைன்னா, அதாவது ஒரு சில பேருக்கு வீடியோ ஓடாமல் இருந்துச்சு, ஒரு சில பேருக்கு வீடியோ ஓடிடுச்சு ஃபீட்பேக் போட முடியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து வீடியோ ஓடுறது தான் இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்காத வீடியோக்களுடைய கவுண்டை மென்ஷன் பண்ணி எத்தனை கம்ப்ளைண்ட் அதற்கு போட்டிருக்கீங்களோ அந்த கம்ப்ளைண்ட், ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்கள் கையில் இருக்கணுங்கிற அந்த உள் நிபந்தனையோடு நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தேன். ஸோ நேற்று வந்து அந்த 3வது வீடியோவில் அந்த வாய்ப்பை நான் வந்து கொடுத்து அந்த வாய்ப்பை நான் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய நபர்கள் வந்து அதில் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற விஷயத்த நான் உணர்ந்தேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த நைட்டு வீடியோலாம் கவுண்டில் சேர்த்துருக்கீங்க. ஆன்லைன் ட்ரைனிங் டீட்டெயில் அதுக்கு எப்பவுமே பாயிண்ட் கிடையாது, ஆனால் அதை நீங்கள் கவுண்டில் சேர்த்துருக்கீங்க. அந்த 14ஆம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே ஸ்மூத்தாக ஓடிடுச்சு, ஃபீட்பேக் மட்டும் தான் போட முடியலை, அதையும் நீங்கள் கவுண்டில் சேர்த்துருக்கீங்க. அதாவது வீடியோ பார்த்து ஃபீட்பேக் போடலைன்னா அது கவுண்டு தான், ஃபீட்பேக் போட்டு வீடியோ மட்டும் பார்க்க முடியலைனாலும் கவுண்டு தான், ஆனால் வீடியோ பார்த்துட்டு ஃபீட்பேக் போட முடியலனா அது கவுண்டு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு சாதாரணமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிடைக்காத பாயிண்ட்டை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை தான் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும். அப்போ இந்த கவுண்டில் மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்டவங்க வந்து எங்களுக்கு வந்து ரிவார்டு ரிஸ்டியில் வந்து நாங்கள் வந்து போட்ட கம்ப்ளைண்ட் தெரியலை அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, ரிவார்டு ரிஸ்டியில் இன்னொரு டேட்டா இருக்கும், ஓல்டு ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஓல்டு ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ரீவியஸ் டேட்டில் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸு, பெர்மிஷன்ஸு, சஜஷன், உங்களுடைய ஃபீட்பேக்கு எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஜோனில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த கவுண்டை செக் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சரியான வாய்ப்பு என்னென்னா, வந்து அந்த நேற்று 3வது வீடியோவில் போட்டதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலை. காரணம் என்னென்னா, நம்ம வந்து அதை வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு 10 பேருக்கு 3 பேர் தான் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ எப்படி போடணும் சொல்கிறேன், நாளைக்கு 3வது வீடியோ அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் கவுண்டெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோவுடைய ஃபீட்பேக்கை போட்டுருங்க. நாளைக்கு 3வது வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு ஃபீட்பேக் போட்டுருங்க. அடுத்து சஜஷன் ரேட்டிங்கை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 விஷயம் மென்ஷன் ஆகிருக்கணும். கவுண்டு, நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 3 வீடியோ அப்படின்னா 3, 5 தான் 5, இந்த கவுண்டு இருக்கணும். ஒரு சின்ன கோடு போட்டு நான் வந்து அதுக்கு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிற தகவல், அது நீங்கள் உங்கள் லாங்குவேஜ் எப்படினாலும் இருக்கலாம், அதற்கடுத்து ஒரு சின்ன கோடு போட்டு ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேங்கிற விஷயம், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் உங்கள்கிட்ட இருக்குங்கிற தகவல், ப்ளஸ் வந்து அந்த கவுண்ட், இந்த ஸ்ட்ரக்சரில் போட்டிங்கன்னா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த ஃபார்மட் படி ஸ்டார் ப்ரீமியம் உறுப்பினராக இருந்தால் அதற்கேற்ப, சூப்பர் ப்ரீமியம் சூப்பர் செலர் அச்சீவராக இருந்தால் அதற்கேற்ப உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் நான் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்க நினைக்கிற எனக்கு உங்களுடைய ஒரு சிஸ்டமேட்டிக் கோஆப்ரேஷன் வேணும். ஏன்னா நான் அப்போ தான் கொடுக்க முடியும். பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா, நான் வந்து நம்ம டீமை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக போடணும். ஸோ ஏனாவது சில பேர்லாம் என்னென்னா வந்து 40 வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க, சில பேர் 120 வீடியோன்னு போட்டிருக்காங்க, அத்தனை வீடியோ ஓடவே இல்லை. ஸோ என்ன கணக்குன்னா, அவங்க சும்மா நம்மள ஒரு 2-3% பீப்புள் இருக்காங்க, அவங்க யாருன்னா எதையாவது அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க எப்படியாவது அப்ளை பண்ணுவாங்க. இப்போ இந்த ரீசார்ஜுக்கு அப்ளை பண்ணுற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, மே மாதம் ஜாயின் பண்ணவர் அவர் ஏப்ரல் மாதம் டேட்டை போட்டு அந்த 30 டேஸ் அந்த 90 டேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அப்ளை பண்ணியிருக்காரு. அவரை நம்ம கால் பண்ணி கேட்கும்போது சொல்கிறாரு, சும்மா அந்த ஐகார்டு வந்து ஒர்க் ஆகுதான் செக் பண்ணேங்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், நாம் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் ரன் ஆகிட்டு இருக்கோம், இங்கே வந்து ஒரு ஐகான் கொடுத்துருக்கிறது வந்து சும்மா உங்களுக்கு அந்த விளையாட்டுத்தனமாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை, உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் இந்த ரிவார்ட் பாயிண்ட் வாங்குகிற இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் கரெக்டாக போடுங்க. அந்த வீடியோக்கு ஃபீட்பேக் கூட மறந்துடாதீங்க. சஜஷன் கேட்டிங்க கிளிக் பண்ணுங்கள், வீடியோ கவுண்டை சொல்லுங்கள், கம்ப்ளைண்ட் போட்டிருக்குங்கிற அந்த தகவலை சொல்லுங்கள், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு அடுத்த 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இந்த சிறப்பு நடவடிக்கை உங்களுடைய அந்த மேம்பாட்டுக்காக,
உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த புறச்சூழல் சார்ந்து கூட ஏற்படக்கூடாதுங்கிறதுல நிறுவனம் வந்து ரொம்ப கவனமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.